ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஐ சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிவராஜ்குமார் அவர்கள் நேற்று இரவே பார்த்தினாக்கா ஜெயிலர் படத்தை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திரையரங்கில் அந்த படத்தை பார்த்துருக்காரு. படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தவர் அப்படியே ரொம்ப வந்து ஒரு கண்ணீர் மலக்க காணப்பட்டார் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட லைஃப்பில். ஏன்னா அவரோட லாஸ்ட் ஒரு சில படங்கள்லாம் வந்து சரியாக போகவே இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில். ஆனால் நேற்றுக்கு அவருக்கு அங்கே கிடைச்ச அந்த ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கண்கலங்க வச்சிருச்சு. அவர் காரில் ஏற போகும்போதே வந்து அந்த மக்கள் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா சூழ்ந்துட்டு தான் போனார். ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கரகோஷம் எடுத்து எழுப்பியிருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டோட தான் காரில் ஏறினார். ஏன்னா யோசிச்சிருப்பார், ஏன்டா நான் விழுந்து விழுந்து நடித்த படத்தெல்லாம் ஓடலை, ஜஸ்ட் 2 நிமிஷம் தான்டா வந்துட்டு போனேன், அதுக்கு இப்படி கொண்டாடுறீங்களா, நெல்சா யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே போல் தான் மோகன்லால் அவர்களுக்கும் அவருடைய லாஸ்ட் படங்கள்லாம் பார்த்தினா 2-3 படங்கள்லாம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையலை. எல்லாருக்குமே ஒரு பெரிய கம்பாக்காக இருந்திருக்கு இந்த படம். நெல்சன், ரஜினி சார், மோகன்லால், சிவராஜ்குமார் சொல்லிட்டு ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவே கொண்டாடுது இந்த படத்தை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு மூமெண்டாக தான் இருக்க முடியும். ஆனால் இதில் இன்னொன்று ஹைலைட்டான விஷயம், சினிமா உலகத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு தலைவான கத்தனாராம் விஜய் சாரோடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஓடுது. அது என்ன இதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போனால் அப்புறம் நம்ம இதை தேவையில்லாமல் இதை பேசுகிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன வேணால் இருந்துட்டு போகும். ஆனால் நமக்கு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, நேற்று வந்து நெல்சன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் சொல்லியிருந்தாரு, எனக்கு ஜெயிலர் படம் எடுக்கும்போது தான் ஒரு விஷயம் தோணுச்சு, என்சியூ எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி. அதான் நெல்சன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், இப்போ எல்சியூன்னு சொல்கிறாங்களே, அது லோகேஷ் கனகராஜ் வச்சு அதுமாதிரி இப்போ இவர் என்சியூ எடுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காரான். அதில் வந்து ஏன் வந்து நம்ம ஜெயிலர் 2 எடுக்கக்கூடாது, ஏன் வந்து நம்ம அடுத்தது பீஸ்ட் 2 எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாராம். அதே போல் எனக்கு தலைவர் தளபதி ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு ஒரே படத்தில் காட்டணும் என்னுடைய யூனிவர்ஸில் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு மாஸ் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அது ஃபியூச்சரில் நடக்குமான்னு எனக்கு இப்போதைக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. அதே போல் ஜெயிலர் படத்தை பற்றி பேசும்போது செகண்ட் பார்ட் எடுத்தாக்கா அது வந்து ஒரு ப்ரீக்குவலாக இருக்கும். அவர் வந்து ஜெயிலராக இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம், எப்படி ஒரு ஆக்ரோஷமாக இருந்தார், அதுக்கப்புறம் மட்டும் எப்படி ஒரு பொலைட்டாக மாறினார், அதெல்லாம் நம்ம காட்டலாம்.